ஸ்ரீமேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாஸ்து சப்ஜெக்ட் அப்படிங்கிற போது நேயர்களுக்கு மத்தியில் நிறைய குழப்பங்கள், நிறைய திணறல்கள், நிறைய பயம், நிறைய கேள்விகள், பதிலற்ற கேள்விகள், பயமுடைய கேள்விகள் இப்படி எக்கச்சக்கமாக இருப்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் நான் ஒரு 10 ரூம்ல உட்கார்ந்துருந்தாலும் கூட என்கிட்ட வரக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குடும்ப தலைவன் தலைவி ரெண்டு பேர் இருக்கிற போது நீங்கள் வந்து இந்த ராசிக்கு இந்த பக்கம்தான் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுகிற போது கணவன் மனைவி இருவருமே ஒரே ராசியில் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஏன்னா ஜோதிடத்தின் அடிப்படையில் நாங்கள் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். அப்போது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடுது என்னென்னா, கணவர் வேறு ராசியாக இருப்பார், மனைவி வேறு ராசியாக இருப்பார். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் வாசல் வச்சு கட்டுறதா, எப்படி அது? இதில் இன்னும் கூட சில பேர் கேள்வி கேட்கறது உண்டு. சார், எங்களுக்கு 55 வயசு ஆடிச்சு சார், இனிமேல் எங்கள் பிள்ளைங்க தான் முக்கியம் சார். இதில் யாரோட ராசியை மையப்படுத்தி இந்த வீட்டை அமைச்சிக்கணும்? என் பையன் வந்து ஒரு ராசி, என் மனைவி ஒரு ராசி, நான் ஒரு ராசி, இப்படி இது மூணு பக்கம் வாசல் வச்சு வீட்டை கட்டலாமா? ஆளுக்கு ஒரு ராசி வேலை செய்யட்டும், அப்படி இல்லை. ஆக எப்பொழுதுமே ஒரு வீடு கட்டுகிற போது மனை என்பதும் வீடு என்பதும் மனைவிக்குச்சான் சொந்தமே தவிர கணவனுக்கு அல்ல. கணவர் வந்து எப்படி நீங்கள் ஒரு 5 போன்ல நெக்லஸ் வாங்கி கையில் கொடுத்தாச்சுன்னா அதை மனைவி மட்டும்தான் பயன்படுத்துவா, அதை நீங்கள் கண்ணில் பார்த்துக்கலாமே தவிர நீங்கள் பயன்பாட்டில் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த வீடு என்று சொல்லக்கூடியது மனைவியின் பயன்பாட்டுக்கானது மட்டுமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில் பார்க்குற போது எப்பொழுதுமே நீங்கள் வீட்டை கட்டுகிற போது நீங்கள் இடம் வாங்கி கொடுங்க, லோன் போடுறது நீங்களே போடுங்க, லோனை கட்டுறது நீங்களே கட்டுங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் வீடு கட்டுகின்ற போது மனைவியின் நட்சத்திரம் அல்லது மனைவியின் ராசியின் அடிப்படையில், உதாரணமாக நீங்கள் வந்து மேஷராசி, உங்கள் மனைவி வந்து கும்பராசி, அப்போ இந்த கும்பராசியில் வீடு வாங்கணும்னா மேற்கு பார்த்து வீடே கட்டலாம். இல்லை என் ராசிக்கு கிழக்கு பார்த்து என் பொண்டாட்டிக்கு மேற்கு பார்த்துருக்கேன் சார், புறவாசல் வச்சு கட்டிக்கவா? அந்த வேலையே வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் புறவாசல் வச்சு கட்டுறது வேணா தனியாக வீடு கட்டினா கூட அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ளாட்டில் எப்படி வைப்பீங்க? அந்த பக்கம் எட்டி குதிக்கிற மாதிரி ஆகிப்போம், வாசலை வைக்க முடியாது. ஆக அந்த அடிப்படையில் பார்க்குற போது மனைவியின் ராசி என்னவோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த திசையை நோக்கி ஒரு வாசலை வைத்து கொண்டு வீட்டை கட்டுவதும், அடுக்குமாடி குடியிருப்புகளாக நீங்கள் வாங்குகிற போதும் கூட மனைவியின் ராசி காட்டுகின்ற திசைகளிலே ஒரு வாசல் வைக்க இருக்கிற வீட்டை பார்த்து வாங்கிக்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். இப்போ இதில் இன்னொரு கேள்வி, ஒரு தொசுக்கு கேள்வி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார், அந்த ஃப்ளாட்டில் மெயின் வாசல் என்பது தெற்கு பார்த்துருக்கு, ஆனால் ஏன் வாசல் தலை வாசல் வடக்கு பார்த்துருக்கு? இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணுறது? நான் அந்த மெயினாக வந்து ரோட்லேருந்து உள்ளே நுழையிறீங்க பாருங்கள், அந்த கேட்டை எடுத்துக்கணுமா, இல்லை என்னோட நான் கதவை சாவியை போட்டு திறந்து உள்ளே போகிறேன் பாருங்கள் இதை எடுத்துக்கணுமான்னு கேட்டால், எப்பொழுதுமே உங்கள் தலைவாசல் நீங்கள் கீ போட்டு திறந்து உள்ளே போகிறீங்க பாருங்கள், அங்கேருந்து தான் உங்கள் வீடு ஆரம்பம், அதுதான் உங்கள் வீட்டின் ஆரம்ப நிலை. அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர 25 வீட்டுக்காரனுக்கும் 50 வீட்டுக்காரனுக்கும் ஒரு கேட் இருக்கும், அது இல்லை உங்கள் கேட்டு. அதனால் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் தலைவாசலை, உங்கள் தலைவாசலை வச்சு கட்டுகிற போது மனைவியின் ஜாதகத்தை, மனைவியின் ஜாதகத்தை பார்க்கின்ற போது அதற்கு தகுந்த இடங்களை அமைத்துக் கொள்வது, இப்படியெல்லாம் நீங்கள் அதை அமைத்து கொண்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாஸ்துவின்படி வருகிற பர்சன்டேஜ் வந்து ஒட்டிக்கிட்டுமே நல்லது தானே. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, நன்றி.